பட் என்னமோ அந்த அந்த அது அகைன் நம்ம மாரி செல்வராஜ் சாரோட ஒரு சிக்னேச்சர் மாதிரி, எப்படி நம்ம லோக்கியானுக்கு வந்து பிரியாணி ஒரு மாதிரி ஒரு சிக்னேச்சர், அந்த மாதிரி நாய் வந்துட்டு இவரோட படத்தில் வந்தாலும் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுவோம். அது ஒரு லிட்டலாக அது ஒரு தனி கதை சொல்லும். வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த பர்டிகுலர் படத்தில் இருந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு ட்ரெய்லர் ரிலீஸ் இன்னைக்குன்ட்டாங்க. வேற லெவல் ஹைப்ட வெயிட் பண்ணிருந்தேன். அண்ட் ஹேவிங் சென் தட், சாங்ஸ் ஒவ்வொன்றும் வேற மாதிரி சாங்ஸ். ரஹ்மான் சார் ஆன் அ பிளாடி ரோல். எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணிக்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு பாருங்க சொல்கிறேன். பட் ட்ரெய்லர் ஸ்ட்ரைட்டாக 3 நிமிஷம் ட்ரெய்லரு, சூப்பர் பம்ப்டப், சூப்பர் ஹைப்ட். செக் அவுட் பண்ணிடலாம் சொல்கிறேன். போகிறக்கு மாதிரி மறக்காமல் பண்ணிடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதி சிங்கிள் வர வருதாமா 22nd? ஐயோ இந்த மாசம் வெறித்தனமா இருக்க போகுது. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் திஸ் நவ் அண்ட் ஐம் ஹைப்ட். லெட்ஸ் கோ. நான் பாடிக்கொண்டிருப்பது ஒரே பாடலாக இருக்கலாம், அதை என் வாழ்நாள் முழுவதும் பாடுவேன். என் வயிற்றில் இருந்து குடலை உருவி ஓரிலை யாழாக மாற்றி அதை தெருத்தருவாக மீட்டி வருவேன். உண்மையை கேட்கக்கூடிய காதுகளை நான் தேடிக்கொண்டிருப்பேன். ஓகே, இந்த பதவியை பவுரம் வாங்கறதுக்கு நாம எவ்வளவு கஷ்டப்படும் ஞாபகம் இருக்கா இல்லையா? இஷ்டத்துக்கு பேசுறேன். ஓகே, நாய் விட்டு தொட சொல்றாங்களா பசங்க? எல்லாருக்கும் பயப்படுறீங்க, ஊராங்க எல்லாம் வாய சின்ன பசங்க எல்லாம் போட்டு அடிச்சுட்டு இருக்காண்டாவே, வெறி பிடிச்ச அழையிறானே அவன மாதிரி எல்லாரும் வெறி பிடிச்ச அழையணுமா? இங்க மதம் அடிக்குதா, ஜாதி அடிக்குதா, பணம் அடிக்குதான்னு நாம யோசிச்சோம்னா நம்மளுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். உங்க அப்பாவை பார்த்தன்னைக்கே நான் சொன்னேன், உங்க பையன் வாழ்க்கையில ஒரு யுத்தத்தை நிச்சயம் சந்திப்பான்னு. இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. என்ன பண்ணுவீங்க? கொண்டுருவீங்களா? ஊருக்குள்ள கொண்டுருவீங்களா? லால் சார் தானே அது? மாறி மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ண போதுன்னு தெரியும். பட் லால் சார் இருக்கார் சார், அந்த கன்ஃபியூஷன் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வடிவரன் கையில் வந்துட்டு ஒரு டாட்டூ இருக்குது, அது லால் சார் மாதிரியாக இருக்குது. அந்த சின்ன பையன் ஒருத்தன் குதிரையில் வருவான், அவன் அந்த பையன்தான் வடிவேல் அண்ணனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ லிங்க்லாம் போட பார்த்தாங்க. பட் அது இல்லைன்னு கிளியராக தெரிஞ்சு போச்சு. திஸ் இஸ் சம்திங் எல்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் வாட் இல்லை, உண்மையிலேயே லால் சாரோட பையன் தான் இந்த குட்டி லால் சாரா, இவர் உண்மையிலே லால் சாரோட ஃபேனா, அந்த மாதிரி ட்விஸ்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் வாட் எவர் சார், பிளட்டி ஹெல் இன்டென்சிட்டி. ட்ரெய்லர் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு இன்டென்சிட்டி, ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு பெயின், ஒரு ஹெவினஸ்ஸு,
அதை இன்டாக்டாக ஹோல்டு பண்ணிட்டு போனது வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ஐயோ, ஃபஹாத் ஃபாசில் சரோட கேரக்டர் வந்து ஐ திங்க் இட் பி வெரி ரூத்லெஸ் நினைக்கிறேன். எல்லா படத்துலையும் ஒரு ரூத்லெஸ் கேரக்டர் பண்ண, அதில் நாட்டி இருப்பார், நாட்டி சார் இருப்பார், இதில் இவரே நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த 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 ஒரு முறுக்கு மீசை, அந்த ஒரு திமிரு தெனாவட்டான ஒரு வாக்கு, அந்த குதிரை, மொத்தமாகவே அந்த ப்ரிவிலேஜ் கம்யூனிட்டி ஒரு மாதிரி யாரா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இறங்கி ஒரு மாதிரி ரொம்ப ரூத்லெஸ்ஸாக ரொம்ப ஆரோகியண்ட்டாக திம்பர் பிடிச்ச ஆளாக இருப்பார்னு நினைக்கிறேன். அந்த மனுஷன் நான் நடிக்க சொல்லியே தருவேன்னா பேய் மாதிரி நடிப்பார் அந்த மனுஷன். பட் வாட் எவர் சார், எனக்கு இவங்க ரெண்டு பேரும், இவங்க மூணு பேர் எல்லாருமே பயங்கரமான சார்காஸ்டிங் தான். பட் வட்டிவேல் அண்ணன் தான் எனக்கு ஒரு மாதிரி ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி அந்த பாட்டுங்கிற மாதிரி சொல்கிறேன். அந்த பாட்டு இதை மென்ஷன் பண்ணாருன்னு தெரில, ஐ மீன் எந்த கான்டெக்ஸ்டில் அது வருங்கிறது தெரில. பட் ஏதோ ஒரு விஷயம், அது ப்ராப்ளி ஒரு விழிப்புணர்வு தர மாதிரி பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விழிப்புணர்வு வந்துட்டு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அது என்னன்னா சரி, எவன் காதில் விழுகிற, எவன் காதில் விழுகணுமோ இல்லை விழுகிற ஒரு காது இருந்தாலும் அதில் விழுகிற வரைக்கும் நான் பாடிக்கிட்டே இருப்பேங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டில் தான் அவரோட ஸ்டேட்மெண்ட் தான் ஆரம்பிச்சது. அப்பா பையன், ஓகே, வட்டிவேல் அண்ணன் அப்பா, உதயநிதி அண்ணன் பையன், இஃப் ஐ அண்டர்ஸ்டுட் ரைட், வேறு ஏதோ டிஸ்ட் வேறு எதாவது இருக்கேன், இல்லை அப்பா பையன் தானே, ஓகே. பட் ஹை சித் அகேன் கீர்த்தி சுரேஷ் மேம் ஆப்வியஸ்லி லவ் இன்ட்ரெஸ்ட், ஆனால் அவங்களும் ஒரு லிட்டரலாக ஒரு போராளி மாதிரி தான், ஒரு ஒரு அந்த ஒரு இதில் தான் இருக்காங்க. கொடி பறக்கிறது சாங் கூட நம்ம கேட்டிருப்போம். பட் வாட் எவர் சேரண்டான், எனக்கு தெரிஞ்சு வடிவேல் அண்ணன் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப பொறுமைசாலியாக ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்கிறது பிரிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாருங்க மாதிரி சொல்லுது. அதாவது வந்துட்டு இந்த அதிகார வர்க்கம் வந்துட்டு நம்மளை எகிர வரும்போது வந்து அவன் பைத்தியக்கார மாதிரி அந்த ஒரு டைலாகே வந்துச்சு, அவன் பார்க்குற சின்ன பசங்களாம் நடிச்சிட்டு இருக்கான், நீங்கள் அப்படி போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி விலக்கி விட்டுகிட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் ஒரு பர்டிகுலர் டைமில் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கிற சீன் தான் அந்த கடைசி சீன் நினைக்கிறேன். ஏன்னா கதவு அவ்வளோ பேங்கிங் டப்பட்ட பட்ட 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 பட்டு பேங்கிங் இருக்குது, நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்குது, உள்ளதாண்டா இருக்காங்க வாங்கலாம் போகலாங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. ஆனால் கண்டுக்காமல் இந்த இவர் உதயநிதி ஒரு கத்தியை வச்சுட்டு வடிவலன்னு ஒரு கன்னை வச்சு லிட்ரலாக சம, அதுவும் அந்த இடத்துல அந்த பீஜி அப்படியே சருன்னு நேர்ச்சி பாருங்க. இந்த மனுஷன் அதான் சொல்கிறேன், என்னமோ இந்த படத்துக்கு வச்சு செய்கிறார் ரஹ்மான் சார். ஐ டோன்ட் நோ, த சாங்ஸ் வேர் எக்ஸ்ட்ராடினரி, வெறித்தனமான சாங்ஸு. அண்ட் அந்த பர்டிகுலர் இடத்துல அப்படியே அந்த ஒரு இன்டென்சிட்டியே ஒரு மாதிரி பீஜியம் அப்படியே எகிரும் போது நம்மளுக்கு சுருங்குது உள்ள. நான் நினச்சேன் அந்த பையன் ஓடுறான், நாயங்களை விட்டு துரத்து விட்றாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரிவிலேஜ்ட்டு அந்த கம்மி இது அப்படிங்கிற மாதிரி பார்த்து துரத்தி விட்றாங்கன்னு வச்சு. பட் பார்த்தா வந்துட்டு கடைசியில் பார்த்தா அந்த ஒரு குறிப்பிட்ட நாய் மேலே போய் ஏறுது, பல நாய்கள் துரத்திட்டு வருது. ஸோ ஐ திங்க் இந்த அதை ஒரு கம்பேரிசன் மாதிரி, மெட்டஃபரிக் கம்பேரிசன் மாதிரி காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு தாழ்ந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்துட்டு ஓடி போய் ஏறிடுறான், அவன் ஏற வேண்டிய இடத்துல ஏறுறான், பட் ஆனால் இவ்வளோ பேர் துரத்துறாங்க அவனை ஏற விடாமல், அவனை முன்னேற விடாமல் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மெட்டஃபரிக் கம்பேரிசன் மாதிரி நினைக்கிறேன். நான் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, கரெக்டாக நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி தான் விஷயம் நினைக்கிறேன். பட் அவன் அந்த பையன் ஏறிட்டு அப்பான்னு கத்துறான், அது யாரை பார்த்து கத்துறான்னு தெரியல. ஓகே, அகேன் ஐ டோன்ட் நோ. பட் என்னமோ அந்த அந்த அது அகேன் நம்ம மாரி செல்வராஜ் சாரோட ஒரு சிக்னேச்சர் மாதிரி, எப்படி நம்ம லோக்கி அண்ணனுக்கு வந்து பிரியாணி ஒரு மாதிரி ஒரு சிக்னேச்சர், அந்த மாதிரி நாய் வந்துட்டு இவரோட படத்தில் வந்தாலும் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணும், அது ஒரு லிட்டலாக அது ஒரு தனி கதை சொல்லும். ஸோ வாவ், ஓகே, 13 நாள் எனக்கு வந்து பயங்கர இன்டென்ஸாக பயங்கரம், எனக்கு வந்து வட்டிவேல் அண்ணன் வந்து பயங்கரமான கம்பேக்காக இருக்கும் இந்த படங்கிற மாதிரி தோணுது. எனக்கு தெரிஞ்சு இந்த மனுஷனுக்கோட எப்படி சொல்கிறது, இவரோட தீனிக்கு யாருமே கரெக்டாக சர்வ் பண்ணலங்கிற மாதிரி தோணுது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் அதை சர்வ் பண்ணும், அவரோட கெப்பாசிட்டிக்கு தீனி போடும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் இஸ் கான் பி கிரேட். அண்ட் உதயணனோட கடைசி படம் வேறு. ஸோ ஐம் லைக் பிளாடி ஹைப்ட் அகேன் அகேன் கீர்த்தி சுரேஷ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அகேன் எவ்ரிபடி எவ்ரிபடி ஃபாஃபா ஆல் எவ்ரிபடி. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கான் பி அ ஸ்டன்னர் அண்ட் ஐ ஆம் பிளட் டி எக்ஸைட்டட். வெறித்தனமாக இருக்குது ட்ரெய்லரு. இன்னொரு 10 நாள் 13 நாள் பார்க்குறோம், ரிவ்யூ போடுறோம். அண்ட் யா, நம்ம என்ஜாய் திஸ். கண்டிப்பாக பெயின்ஃபுல்லாக இருக்கும், நான் இந்த வாட்டி பெயின்ஃபுல்லோட சேர்ந்து ஒரு சம்பவம் நடக்கும்னு நினைக்கிறேன், அது வேறு லெவலில் ஜிப்பு கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிற பாதி. நன்றி, இதோட ரியாக்ஷன் ஃபார் மாமன்னன் ஆஃபிஷியல் ட்ரெய்லர். உங்கள் தாட்ஸ் என்னங்க அது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சொல்லி வீடியோ முடிச்சுக்கிற பாதி. நன்றி, கூடிய சீக்கிரம் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப், டேக் கேர் அண்ட் பீஸ்.